ஆற்றி கொண்டல்லவோ அம்மா சுட்ட நல்ல பிணங்கள் எல்லாம் சூறையிட்டார் வேய்களுக்கு. அம்மா கரண்டை கால எலும்புகள கரும்பு என்று கடித்திடுவார். முட்டாளங்கால் எலும்புகள முறுக்கு என்று கடித்திடுவார். முறுக்கு என்று கடித்திடுவார். தலைமாடு வேக முன்னால் கால் மாட்டை பிடித்தெழுப்பார். அங்கே கால் மாடு வேக முன்னால் தலைமாட்டை பிடித்தெழுப்பார். பிச்சு பிச்சு திங்கலுற்றார். அங்கே வலது கையில் ஐந்து விடும், வலது கையில் அஞ்சு விடும், இடது கையில் ஏழு விடும், இடது கையில் ஏழு விடும். வாரி வாரி அருந்து தந்தார். அங்கே இங்குள்ளவர் நாம் மட்டும் சாப்பிட்டால் போதுமா? போதுமா போதுமா. இங்குள்ளவர்களுக்கெல்லாம் விருந்தளிக்க வேண்டாமா? ஐயோ அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பிணத்தை வந்து அறிந்து விட்டோமே சொல்லி நாமல் இந்த பிணந்தென்ற செய்தி நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியவே கூடாது. நம்ம பார்வதி அம்மாளுக்கு ஈஸ்வரி அம்மாளுக்கு தெரியவே கூடாது. நம்ம அம்மாவுக்கு தெரியவே என்று மனதிலே எண்ணம் கொண்டார். ஆமா எண்ணம் கொண்டதற்கு சித்தங்களும் சொல்ல ஆண்டவர் என்ன என்ன செய்ய போகிறார்? முன்படித்த பிள்ளை போலவே மறுபடியும் சப்ர மஞ்ச தொட்டிலே வந்து படுத்துக் கொண்டார். ஆமாம்மா படுத்திருந்தாரே. ஆமா இவ்வளவு அட்டாசிலே செஞ்சிட்டு பாரு மறுபடியும் அப்படியே பச்சை பிள்ளை போல வந்து படுத்துக்கிட்டார். மீண்டும் பச்சிடம் குழந்தை வடிவெடுத்து வந்து படுத்துக் கொண்டார். ஆமா அப்படி படுத்திருக்கின்ற வேளையிலே அங்கே அடித்த குழந்தை போன்றே அம்மா நம்மளை வந்து வாரி அணைத்து முத்தமிட்டு தூக்க மாட்டாய். நம்ம யாருக்கு இதை காட்டணும்? நம்ம யாருக்கு இதை காட்டணும்? நம்ம யாருக்கு இதை காட்டணும்? அடித்த குழந்தை போன்று குவா 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 என்று கதறி அழுகின்றார். அது என்ன அழுது? இந்த காலத்து பிள்ளை அந்த காலத்து பிள்ளை இந்த காலத்து பிள்ளை அழுகுது.